ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் வேத கால பண்பாடு அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இந்த வேத காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகம், அதுக்கு அடுத்து வந்தது தான் இந்த வேத காலம். அதாவது ஹரப்பா பண்பாட்டிற்கு அடுத்து வந்த காலம் தான் இந்த வேத காலம். ஹரப்பா பண்பாட்டோட நகரங்கள் வந்து 1500 கிமு அந்த ஆண்டு வாக்கில் வந்து அழிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த காலம் வந்து தோண்டுச்சு. இந்த காலத்தை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 1500 கிமு 1000 வரைக்கும் முந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு 1000 முதல் கிமு 600 வரைக்கும் பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த முந்தைய வேத காலத்தை தான் ரிக் வேத காலம்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தான் இந்தோ ஆரிய மொழியான வடமொழி பேசுபவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. எந்த வழியாக நுழைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஈரானிய பகுதியிலேருந்து வடமேற்கு இந்தியாவுக்குள்ளே வந்து நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு 1600 வாக்கில் வட இந்தியா முழுவதையுமே ஆக்கிரமித்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் வட இந்தியா ஆரியவர்த்தம் என அழைக்கப்பட்டுச்சான். இந்த ஆரியர்களின் பூர்வீகம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆரியர்களின் பூர்வீகம் என்பது நமக்கு ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக தான் இன்ன வரைக்குமே இருக்குது. இதை பற்றி பல்வேறு கருத்துகள் வந்து நிலவுது. பல்வேறு அறிஞர்கள் பல பகுதிகளை வந்து ஆரியர்களின் பூர்வீகமாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆர்டிக் பகுதி, ஜெர்மனி, மத்திய ஆசியா, தெற்கு ரஷ்யா போன்ற பகுதிகள் வந்து அவர்கள் பூர்வீகமாக கருதப்படுகிறது. பாலகங்காதர திலகர் வானவியல் கணக்குகளை ஆதாரமாக கொண்டு ஆரியர்கள் ஆர்டிக் பகுதியிலிருந்து தான் வந்தாங்க அப்படின்னு வாதாடுறாங்க. இருப்பினும் தெற்கு ரஷ்ய பகுதியையே ஆரியர்களின் இருப்பிடம் என்ற கருத்தே ஏற்றத்தக்கதாக உள்ளது. கிமு 1500 வாக்கில் அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தன. இந்தோ ஆரியர்கள் என அவர்களை அழைக்கிறோம். இந்தோ ஆரிய மொழியான வடமொழியை அவர்கள் பேசி வந்தனர். அவ்வளோதாங்க, நம்ம இன்றைக்கி ஆரியர்களின் பூர்வீகத்தை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் வேத இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.